ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் சிறுசு, அதனுடைய நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசுங்க. நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், உடல் பலகீனம், உடல் அசதி, அப்புறம் வந்து உடல் சோர்வு, மந்தம், இதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவறான உணவு பழக்க முறை, புகையிலை, அப்புறம் வந்து சிகரெட், மது பழக்கத்தினால் ஆண்மை குறைபாடு பிரச்சனையினால ரொம்ப பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு அறிகுறி என்ன அப்படின்னா, கை கால் நடுக்கம், உடல் சோர்வு, உடல்ல பலமே இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆண்மை சக்தி இல்லைன்னு தாங்க அர்த்தம். இதை போக்கத்தான் நம்ம இன்னைக்கு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ரெமடியை ஆண்மை குறைபாடு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். ஆண்மை குறைபாட்க போக்குறதுக்கு சிறந்த பொருள் இந்த சின்ன வெங்காயங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் அளவில் வந்து இது சிறுசாக இருந்தால் கூட மிகப்பெரிய நன்மை செய்ய வல்லது இந்த சின்ன வெங்காயங்க. இந்த சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் உடல் சூட்டை வந்து குறைக்குங்க, ஆண்மை குறைபாட்டை வந்து தடுக்கும். சக்கரை நோய் வர்றதுக்கு காரணமே இந்த உடல் சூடு தாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இந்த உடல் சூடு தான் இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும், செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் வல்லது தான் இந்த சின்ன வெங்காயம். உடல் சூடு அதிகமாக இருந்துச்சுனாலே அந்த உடல் சூடை வச்சே பல பிரச்சனைகள், அது பல நோய்கள் நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம். அந்த ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்க வல்லது இந்த சின்ன வெங்காயம். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து ரொம்பவே வந்து குறைக்கும் இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சர்க்கரையோட அளவு வந்து குறையிறது. அது மட்டும் இல்லை, நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால பக்க விளைவுகளால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேற்றக்கூடியது. அதுக்கு நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்கள் உடலில் உள்ள அந்த மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறிடும். இப்போ நரம்பு தளர்ச்சிக்கு இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போங்க. 4 இல்லைனா 5 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து 2 கூட வந்து கட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு 2 கூட கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் தேன் வந்து சேர்த்துக்கிடணுங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோம் இல்லையா, அது மூழ்கிற அளவுக்கு வந்து நீங்கள் தேன் ஊற்றிக்கோங்க. தேன் ஊற்றி நல்லா ஊறணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாகவும் நல்லா ஊறணும். அப்போ தான் அதனுடைய மருத்துவ தன்மைகள் வந்து நமக்கு முழுவதும் கிடைக்கும். நீங்கள் வெங்காயத்தில் ஊற்றின உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா, தேனை ஊற்றின உடனே அது கொஞ்ச நேரம் கூட ஊறாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிவாரணம், அதாவது முழு மருத்துவ பயனும் கிடைக்காது. நல்லா ஊறணும், ஒரு மணி நேரமாவது ஊறணும், குறைஞ்சது வந்து ஒரு மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் காலையில் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணுங்க. அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். நல்ல மென்று உமிழ்நீரோடு சேர்த்து வந்து நீங்கள் சாப்பிடணுங்க. இது மூட்டு வலி, கைகால் வலி, தோள்பட்ட வலி, கழுத்து வலிக்குமே வந்து ரொம்ப அருமையான நிவாரணம் தரக்கூடியது இந்த தேனில் ஊற வச்சு சின்ன வெங்காயம். இதை தொடர்ந்து நீங்கள் 7 சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. 7 வந்து கைகால் நடுக்கும், உடல் சோர்வு, உடல் பலவீனம், மந்தம், இதெல்லாமே வந்து சரியாயிடும். உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு வந்து கிடைக்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சுண்டி இழுக்கும், நைட்டு தூங்க போகும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் அதிகமாக ஏற்படும். அதனால் தூக்கம் கூட வந்து கெட்டு போகும். நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னாலே வந்து நமக்கு பல நோய்கள் வந்து வந்துடும். அது தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உடம்பே வந்து ரொம்ப டயர்டாயிரும். அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுல நாட்டம் இருக்காது, எப்போவுமே வந்து ஒரு மாதிரி சோம்பேறியாகவே இருக்கும். ஸோ அந்த தூக்கத்தை கூட வந்து நல்லா தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் தேனும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த சின்ன வெங்காயத்தில் தேன் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தூக்கம் வருங்க.
அடுத்து இந்த சின்ன வெங்காயத்தோட நீங்கள் தேன் கலந்து சாப்பிடும்போது ஆண்மை சக்தி வந்து பெருகும், விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து உங்களுக்கு அதிகமாகும், விந்து கெட்டிப்படுதல் விந்து நீர்த்து போதலை வந்து தடுக்கும், அப்புறம் வந்து விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்கும், தாம்பத்திய உறவில் ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துங்க, தாது விருத்தியாகும், உடல் சோர்வை போக்கி நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபட வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் தேனில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு வந்து தருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது தாம்பத்திய சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி மூட்டு வலி முதுகு வலி உள்ளவங்களும் வந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.